ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிடிஹெச்பி அமோஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சிடலாம். அதை சூடானதுக்கப்புறம் எண்ணெயும் ஊற்றிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகாய் ஒரு 6 மிளகாய் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலையும் 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மல்லித்தலையையும் நல்லா வதக்கிக்கலாம். மல்லித்தலை நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கணும். மல்லியிலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதோடு கூட 3 டேபிள்ஸ்பூன் கிட்டக்க துருவின தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட நம்ம எவ்வளோ சாதம் ஆட் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பையும் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சாதம் குக் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் வந்து 1 பவுல் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கிறேன். இந்த சாதம் வந்து பெரியாள் ஒருத்தங்க நல்லாவே சாப்பிடலாம். இந்த சாதத்தையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். சாதத்தை நல்லா கலந்து விட்டாச்சு. மல்லி இலைகள் இன்னும் உங்களுக்கு அதிகம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும். நமக்கு மல்லி சாதமும் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெய்யில் வறுத்தெடுத்த கேஷ்னட்ஸையும் கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மல்லி சாதத்துக்கு சைட் டிஷ் வேணும்னு அவசியம் இல்லை. மல்லி சாதம் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.